Mahabharata for children. Okay. Bhishma's vow. Vow na avaroda sabadam. Bhishma oda sabadam. Okay va? This is not a recent story. Ippo nadandha kadha illa. This is a very ancient story. Ancient na recent na ippo nadandhathu. Ancient na munnoru kaalathile nadandhuchu. Which this is a very ancient story which happened thousands of years ago. Aayiram aayiram varshathukku munnadi nadandhathu. Seriya? Ippo year enna 2020. ஆயிரம் ஆயிரம் நிறைய ஆயிரம் 2000 வருஷம்னால முன்னாடி நடந்துச்சு இந்த கதை. சாந்தனு வாஸ் த கிங் ஆஃப் ஹஸ்தினாபூர். ஹஸ்தினாபூர்னு ஒரு ஊருக்கு சாந்தனுன்றவர் கிங். ஓகேவா? ஹி வாஸ் வைஸ், கைண்ட் அண்ட் ஜஸ்ட். வைஸ்னா உனக்கு என்ன தெரியும், அறிவாளி. கைண்டுனா ரொம்ப நல்லவர். அண்ட் ஜஸ்ட்னா எப்பவுமே நியாயம் தான் பண்ணுவார், தப்பே பண்ண மாட்டார். சரியா? ஆல் ஹிஸ் சிட்டிசன்ஸ் லவ்டு ஹிம் அண்ட் ரெஸ்பெக்டட் ஹிம். அவரை எல்லாரும், அவருக்கு அவர் அந்த ஊரில் இருக்க மற்றவங்கெல்லாம் அவருக்கு கீழே இருக்காங்கல்ல மக்கள், அவங்க எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு மரியாதை கொடுத்தாங்க ஒரு கிங்கா. சரியா? ஏன்னா அவர் அறிவாளியாக இருந்தார். நம்மளுக்கு அறிவாளி பார்த்தாலே ஒரு மரியாதை வரும். ப்ளஸ் நல்லவராகவும் இருந்தார். ப்ளஸ் நீதி நேர்மெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணார். இது தப்புனா இது தப்புன்னு வர அதுக்கேற்ற பனிஷ்மெண்ட், யாராவது தப்பு பண்ணாங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. த ரிவர் காடஸ் கங்கா வாஸ் சாந்தனுஸ் ஃபர்ஸ்ட் வைஃப். கங்கா அப்படின்னு ஒரு ரிவர் இருக்கு தெரியுமா? அந்த ரிவர் தான் வந்து ஒரு பொண்ணு. நம்மளுக்கு நம்ம ஏன் ரிவர்ஸ்க்கெல்லாம் பொண்ணு பேர் வைக்கிறோம்? ஓகேயா? எல்லா ரிவர்ஸையும் நம்ம பொண்ணு தெய்வமாக கும்பிடுறோம். ஓகேவா? அந்த ரிவர் பேர் வந்து கங்கா. அவங்க தான் வந்து சாந்தனுவோட ஃபர்ஸ்ட் வைஃப். சாந்தனு ஹேட் மெட் கங்கா அட் த ரிவர் பேங்க். கங்கா ரிவர் பேங்க்னா, ரிவர் பேங்க்னா என்னன்னா ரிவருக்கு ரெண்டு சைட்லயும் கரை இருக்கும்ல, அதுதான் ரிவர் பேங்க். ஓகேவா? ஒரு நாள் வந்து கங்கா வந்து அங்க நின்றுட்டு இருக்கும்போது சாந்தனு பார்த்துட்டாரு. அது யாருன்னு தெரியாமலே வாவ் அப்படின்னு நினைச்சாரு. He had fallen in love with her and proposed marriage to her. Ninga na kalyanam panikringla, ninga romba alaga irkinga appdin sonnaru. Seriya? But then Ganga had laid down certain conditions to say yes to his proposal. Enna certain conditions avanga Ganga vachanga? To say yes to his proposal. ஓகேயா? அவங்க அவர் ப்ரப்போசல்னா அவர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு ஒரு ஐடியா ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அந்த ஐடியாவுக்கு அவங்க வந்து எஸ் இல்லை நோன்னு சொல்லணும்ல. எஸ்ன்னு சொல்கிறதுக்கே அவங்க நிறைய கண்டிஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நான் இதுக்கெல்லாம் நீங்கள் ஓகே சொன்னாதான் நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஹேட் கண்டிஷன் சொன்னதும் இல்லாமல் and had warned him that whatever she did he was not to counter question her. அவ என்ன பண்ணாலும் அவளை ஏன்னே கேட்க கூடாது. என்ன வேணா நான் பண்ணுவேன், ரிவர் காடஸ் மாதிரி கங்கா இருக்காங்க, நான் என்ன வேணா பண்ணுவேன், ஆனா நான் வந்து நீங்க என்ன ஏன்னே கேட்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லி இப்படி நீங்க இருந்தாதான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு. ஆனால் அந்த கிங் என்ன ஆனால், ஐயோ இவ்வளோ அழகாக இருக்கிற ஒய்ஃபை வந்தால் கொண்டு போதும், என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்ற மாதிரி முடிவில் இருந்தார். டெஸ்பரேட்டாக இருந்தார். அவங்க கல்யாணம் பண்ணியே தரணும் அப்படின்னு, அப்படி பண்ணியே ஆகணும் அப்படின்றது தான் டெஸ்பரேஷன். சரியா? ஸோ டெஸ்பரேட் வாஸ் த கிங். அந்த கிங் வந்து பயங்கர டெஸ்பரேட்டாக இருந்தார் டு மேரி ஹர். தட் வித்தவுட் அ மொமெண்ட்ஸ் ஹெசிடேஷன், ஒரு நொடி கூட யோசிக்கலை. ஹெசிடேஷனாக பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கூட யோசிக்கல, ஒரு நொடி கூட யோசிக்கல. ஹி ஹேட் அக்ரீ டு ஒபே டு ஹர் கண்டிஷன்ஸ். ஓகேவா? நீங்க என்ன சொன்னாலும் ஓகேங்க அப்படின்ட்டு. சரியா? கங்கா வாஸ் அ பியூட்டிஃபுல் உமன். ஷி வாஸ் ஆல்சோ அ டிவோட் வைஃப் அண்ட் லுக்ட் ஆஃப்டர் த கிங் வித் லவ் அண்ட் அஃபெக்ஷன். அவங்க ரொம்ப அழகா இருந்தாங்க, அவங்க நல்ல ஒய்ஃபா இருந்தாங்க. அந்த கிங்கை பயங்கரமாக லவ் பண்ணி சூப்பராக அஃபெக்ஷனோட பார்த்துக்கிட்டாங்க. தேர் சோ ஹாப்பி தட் சாந்தனு ஈவன் ஃபர்காட் தட்
இயர் ஹேட் ஆல்ரெடி பாஸ்டு. செம்ம சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு வருஷம் ஆயிடுச்சு அவங்க கல்யாணம் ஆகி, கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அது கூட ஒரு அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. தினமும் நாள் பயங்கரமா சந்தோஷமா போயிட்டே இருந்தது. ஒரு வருஷம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சாந்தனு அவருக்கு. மீன் வாயில் கங்கா கேவ் பர்த் டு அ பேபி பாய். அந்த ஒரு வருஷம் இல்ல அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கல்யாணம் நடந்த உடனே அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான். ஓகேயா, தி கிங்ஸ் ஹாப்பினஸ் நியூ நோ பவுன்ஸ். அவர் பயங்கர சந்தோஷமா இருந்தார். சந்தோஷத்துக்கு அளவே இல்ல, நோ பவுன்ஸ் அளவே இல்ல. பவுன்ஸ்னா அளவு, அதுவே இல்ல. As he fondly looked at his hair. ஒரு ராஜானா அவருக்கு முதல்ல பிறக்கிற குழந்தைதான். அவருக்கு இப்போ ராஜாவுக்கு வயசாகி அவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோ, அவருக்கு முதல்ல பிறக்கிற குழந்தை தான் அடுத்து ராஜாவாவாங்க. ஓகே, அப்போ அவங்க ஹேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேயர் முதல் குழந்தை தான் அடுத்து ராஜாவாவாங்கன்றதால ஃபஸ்ட்டு குழந்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட் ராஜாக்கு. அவங்கள ஹேயர்னு சொல்லுவாங்க, சரியா? பட் ஹிஸ் ஜாய் வாஸ் ஷார்ட் லிவ்டு. ஜாய் என்னென்ன சந்தோஷம், ஷார்ட் லிவ்டு அப்படின்னா கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு அவர் சந்தோஷமா இருந்த அந்த நிமிஷம். த சேம் நைட் கங்கா கேரி த பேபி பாய் அண்ட் ஹெட் டுவர்ட்ஸ் த ரிவர். அவங்க என்ன பண்ணாங்க, ரிவருக்கு போனாங்க. போய் சாந்தனு வாஸ் அந்த பேபியை தூக்கிட்டு போனாங்க. சாந்தனு வாஸ் பர்ப்ளெக்ஸ்ட். பர்ப்ளெக்ஸ்னா என்ன இப்படி பண்றா, ஏன் நைட்டு குழந்தைய தூக்கிட்டு ஆத்துக்கு போறா அப்படின்னு பயங்கரமா இதுவாயி. ஸோ ஹி ஃபாலோட் ஹர், அவ பின்னாடியே போனார். பை த டைம் ஹி குட் ரியலைஸ் ஹர் இன்டென்ஷன்ஸ், இன்டென்ஷன்ஸ்னா அவ ஏன் அப்படி போறா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே, அவருக்கு கெஸ் பண்றதுக்குள்ளேயே, ஷி ஹேட் த்ரோன் த பேபி இன் டு த ரிவர். குழந்தை தூக்கி ரிவர்ல போட்டா அப்ப என்ன ஆகும், குழந்தைக்கு மூச்சு முட்டி செத்து போயிடும்ல. அதுக்கு ப்ரீத் பண்ணும், ஃபிஷ்னா வந்து உள்ள கில்ஸ் இருக்கும், ப்ரீத் பண்ணும். குழந்தைக்கு நோஸ் வழியாக தான் ஏரை ப்ரீத் பண்ணும். அது உள்ள தண்ணிக்குள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கு எப்படி ப்ரீத் பண்ண முடியும், மூச்சு முட்டி செத்து போயிடும். சாந்தனு வாஸ் அபவுட் டு ஆஸ்க் ஹர் த ரீசன் ஃபார் ஹர் அப்நார்மல் ஆக்ஷன். நீ காப்பாத்திடுவியா அந்த குழந்தைய, ஐயோ அழகு தங்கமே. சாந்தனு வாஸ் அபவுட் டு ஆஸ்க் ஹர் த ரீசன் ஃபார் ஹர் அப்நார்மல் ஆக்ஷன். அப்நார்மல், நார்மல்னா எல்லாரும் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதான் நார்மல். அப் யாராவது குழந்தைய தூக்கி காத்துக்குள்ள போடுவாங்களா, அது அப்நார்மல் தானே. அவ்வளோ அப்நார்மலாக நடந்துக்கிட்ட உடனே அவர் கேட்கணும், ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சாரு. ஓகேவா, தென் ஹி ரிமெம்பர்ட் ஹிஸ் ப்ராமிஸ் டு ஹர் அட் த டைம் ஆஃப் தேர் மேரேஜ். கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன சொன்னான், கங்கா ரிவர் என்ன சொன்னான், நீங்க வந்து நான் என்ன பண்ணாலும் எந்த கேள்வியும் கேட்க கூடாது அப்படின்னு சொன்னால. ஐயோ, அவன் இப்ப கேள்வி ஏன் குழந்தைய போட்டேன்னு கேட்டா இவன் என்ன பண்ணுவா, நம்மளை விட்டு போயிடுவாள், ஐயோ எனக்கு கங்கா வேணும் அப்படின்னு நினைச்சாள். ஓகேயா, ஹீ குட் நாட் க்வெஸ்டின் ஹர் அபவுட் எனி திங், எதையுமே அவரால் இப்ப கேட்க முடியாது. போத் ஆஃப் தெம் ரிட்டர்ன் டு த பேலஸ் சைலண்ட்லி. யாரும் ஒண்ணுமே பேசல. கங்காவும் நான் ஏன் போட்டேன்னு சொல்லல, சாந்தனும் வந்து நீ ஏன் போட்ட அப்படின்னு கேட்கல. After this incident, Shantanu's love for... நீ காப்பாத்திருடி தங்க, எனக்கு தெரியும். Shantanu's love for Ganga did not diminish in any way. குறையவே இல்லை அவரோட லவ். ஒரு குழந்தைய தூக்கி ஊற்றி போட்டான்னா கொலகாரி தானே, அப்போ கொலகாரி. சரிடா சரிடா, அந்த கொலகாரி உங்களுக்கு யாருக்காவது பிடிக்குமா? ஆனால் சாந்தனுக்கும் பிடிச்சிருந்தது. அவர் மேல அந்த லவ்வால அவ அதை பண்ணது கூட மன்னிச்சிட்டாரு, இன்னும் லவ் பண்ணாரு. சரிடா தங்கமே. பட் ஹி வாஸ் பெர்ப்ளெக்ஸ்ட் அபவுட் ஹர் பிஹேவியர். ஏன் இப்படி பண்ணா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் மனசுல இருந்துகிட்டே இருந்துச்சு. ஹவு குட் ஷி கில் ஹர் ஓன் சைல்ட். அவர் அவளோட அவ பெத்தெடுத்த கஷ்டப்பட்டு பெத்தெடுத்த குழந்தை, அதை எப்படி அவ வந்து இப்படி கொண்டா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். வாஸ் ஷி எ டெமன் ஆர் எ ஹியூமன்? அவ டெமன் தான் வந்து. சரிதா தங்கமே, சரி. டெமன்னா என்ன, அரக்கி. இவ அரக்கியா இல்லை மனுஷியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டவுட்டாகவே இருந்தது. நெவர்லெஸ், சரி பரவாயில்ல, ஹி டிசைடட் டு ஃபர்கெட் அபவுட் திஸ் இன்சிடென்ட். இந்த 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 நடந்ததை பற்றி நம்ம மறந்துடலாம், அந்த குழந்தை பிறக்கலன்னு நினச்சிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தாரு. சரிடா போதும், நீ காப்பாற்றிட்ட சந்தோஷம். ம், அண்ட் கண்டினியூ டு லிவ் அ ஹாப்பி லைஃப் வித் கங்கா. இதை மறந்துடலாம், நான் மறந்துட்டு நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ ஓகே, வித் கங்கா அவர் வாழ்ந்தார். ஓகேவா, சப்சிக்வெண்ட்லி, சப்சிக்வெண்ட்லாம் அடுத்து
கங்கா கேவ் பர்த் டு அனதர் பேபி பாய் இன்னொரு பையன் குழந்தை பிறந்தது பையன் ஓகேவா தி செகண்ட் பேபி என்னாச்சு ஆல்சோ மெட் வித் தி சேம் ஃபேட் அதே தான் நடந்தது ஆஸ் தி ஃபர்ஸ்ட் பார்ன் சேம் ஃபேட் ஆஸ் தி ஃபர்ஸ்ட் பார்ன் ஃபர்ஸ்ட் பார்னுக்கு என்ன நடந்தது நைட்டு கொண்டு போய் தூக்கி போட்டாங்களா கங்கா கங்கா ரிவரில் செகண்ட் பேபி அப்படியே பண்ணிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க அண்ட் சாந்தனு டர்ன்ட் பேல் வித் வரி அப்படியே ஒரு குட்டி என்னடா ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி ஆயிட்டாரு பட் ஸ்டில் ஹீ டிட் நாட் ஹாவ் த கரேஜ் டு க்வெஸ்டின் கங்கா கங்கா அவர் கேள்வி கேட்கலையே அவருக்கு எனக்கு ஒய்ஃப் வேணும் வேணும் அப்படின்னு ரொம்ப லவ் பண்ணார் அவர் கங்காவை ஓகேவா ஹீ ஃபெல் வெரி சேட் அண்ட் டிப்ரெஸ் பங்கரமாக ஒரு கஷ்டமாக இருந்தது ஒரு மாதிரி லூஸ் மாதிரியே ஆயிட்டார் என்னப்பா என்னத்தை ஊற்றுவேன் சரி ஓகே கங்கா கேவ் பர்த் டு ஃபைவ் மோர் பாய்ஸ் இயர் ஆஃப்டர் இயர் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வருஷம் அவங்கதும் முதல்ல ரெண்டு குழந்தை தூக்கி போட்டால அதே மாதிரி அஞ்சு குழந்தைங்க அஞ்சு பசங்க பிறந்து மொத்தமாக ஃபைவ் ப்ளஸ் டூ எவ்வளோ சொல்லு கவுண்ட் பண்ணு டூ கையில் எடுக்கணுமா ஃபைவ் கையில் எடுக்கணுமா எடு பண்ணு ஃபைவ் ப்ளஸ் டூ சிக்ஸ் செவன் செவன் பையன் பசங்க குழந்தைங்க பாய்ஸு அவ்வளோதையும் தூக்கி குழந்தை பிறக்கும் நைட்டு போய் போட்டு வந்துடுவா குழந்தை பிறக்கும் நைட்டு போய் போட்டு வந்துடுவா ஒரு குழந்தை பிறக்க டென் மந்த்ஸ் ஆகும் வயிற்றுக்குள்ளேயே வச்சுருந்து டென் மந்த்ஸ் கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய ஒரு அம்மா பெற்றெடுத்து போய் போட்டு வந்துடுவா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு குழந்தை இந்த மாதிரி செத்துட்டு இருந்துச்சு இவருக்கு அது பார்க்க பார்க்க பயங்கரமாக டிப்ரெஷனாக இருந்தது சாந்தனுக்கு ஆனால் எல்லாத்துக்கு எதையும் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டார் ஏன்னா அவர் கங்காவை அவ்வளோ லவ் பண்ணார் இவ்வளோ பெரிய கொலகாரியாக இருந்தாலும் அவர் லவ் பண்ணார் பட் ஆல் த பேபிஸ் வேர் த்ரோன் இன் டு த ரிவர்ஸ் ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப்டர் தே பர்த் குழந்தை பிறந்து கொஞ்ச நேரத்தில் ஒரு கொஞ்ச நேரம் சரிடா தங்கம் சரி நீ காப்பாற்றிடுவே தெரியும் ஆ அண்ட் இட் வாஸ் நன் அதர் தேன் தேர் ஓன் மதர் ஹூ கில்டு தம் அந்த குழந்தைங்கள அம்மாவே கொலை பண்ணிட்டான் When Ganga gave birth to a baby boy for the 8th time, எட்டாவது குழந்தை பிறந்தது சாந்தனு could no longer bear the agony. அகனினா இவ்வளோ கஷ்டமாக இருந்தது மனசு உருக்குற அளவுக்கு கஷ்டமாக இருந்தது அவர் அவரால் தாங்கிக்கவே முடியல பை தென் ஹீ ஹேட் பிகம் அ டிஜெக்டட் மேன் அவருக்கு பயங்கரமாக ஒரு அப்பாவா என்னால் ஒன்றுமே பண்ண முடியல என் குழந்தைங்களை காப்பாற்ற முடியல நான் இப்படி இருக்கணுமா அப்படின்ற மாதிரி ஆயிட்டாரு அந்த எட்டாவது குழந்தை வென் கங்கா வாஸ் அபவுட் டு த்ரோ த நியூ பார்ன் இன் டு த ரிவர் அடுத்த குழந்தை எட்டாவது குழந்தையும் போட போறப்போ பின்னாடியே போன சாந்தனு ஸ்டாப் ஹர் அண்ட் ஆஸ்க்ட் ஹர் டு யூ நோ வாட் யூ ஆர் டூயிங் நீ என்ன பண்றேன்னு உனக்கே தெரியுமா டு யூ நோ வாட் யூ ஆர் டூயிங் ஆர் யூ அ ஹியூமன் ஆர் அ டெவில் நீ பேயா பிசாசா யூ ஹவ் கில்ட் அவர் செவன் சன்ஸ் ஏழு குழந்தைங்க நீ கொண்டுட்ட ஐ கேன் நோ லாங்கர் பேர் இட் என்னால் இதை தாங்கவே முடியல பேர் பண்ணவே முடியல என்னால் I want to save at least bear na onnu vandu karadi innu onnu vandu bear thaanga mudiyala I can bear it na enna thaanga mudiyum I cannot bear it appadina enna thaanga mudiyala I can no longer bear it na enna thaangave mudiyala appindraru I want to save at least this child indha kuzhandaiya enakku kaapathi aaganum appindraru he could not control his emotions avarala control e panna mudiyala கங்கா ஸ்மைல் அட் இஸ் ரியாக்ஷன் அண்ட் டோல்டு கங்கா வந்து குழந்தைய கொலை பண்ண போயிட்டு அவங்க சிரிச்சாங்க ஓ சாந்தனு ஓ கிங் சாந்தனு ஐ எம் நெய்தர் அ டெவில் நார் அ ஹியூமன் நான் வந்து மனுஷியும் கிடையாது பிசாசும் கிடையாது அவர் என்ன நினச்சாரு மனுஷியும் நினச்சி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு பிசாசும் இருக்குமோ இப்படி போய் குழந்தை போடுறலேன்னு நினச்சாரு ஆனால் நான் பிசாசு கிடையாது ஆனால் நான் மனுஷியும் கிடையாது அப்படின்னு அப்போ என்னடா இது என்னடா இவ அப்படின்ற மாதிரி இருந்தார் I am goddess Ganga Devi, cursed for my faults. எனக்கு வந்து ஒருத்தங்க சாபம் கொடுத்துட்டாங்க என்னோட தப்புக்கெல்லாம் ஒரு சாபம் கொடுத்துட்டாங்க Now my curse is completed. அந்த சாபம் எனக்கு இப்போட தீந்து போச்சு I have to go back அப்படின்னாரு அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு நான் இப்போ வந்து என்னோட சாபம் தீந்து போச்சு நீங்கள் இதை கேட்ட உடனே என் சாபம் தீந்து போச்சு நான் இப்போ திருப்பி போய் ஆகணும் என்னால் இங்கே இங்கே இனிமேல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க Shantanu loved Ganga very much. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் He begged and pleaded with her not to desert him. என்னை விட்டுட்டு போயிடாத ப்ளீஸ்ன்னு பெக் பண்ணாரு கெஞ்சினாரு பிளீடட்
with him, with her. But Ganga told the king that she had to return her to her abode. என்ன சொன்னாங்க, நான் என் இடத்துக்கு போயாகணும், அபோட்னா அவங்களோட இடம், நான் அங்கே போய் ஆகணும். ஆஸ் ஷி ஹேட் ஃபுல்ஃபில் ஹர் டாஸ்க் அப்பான் தி எர்த், நான் ஒரு காடு, எனக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு நான் போய் ஆகணும். என்னோடய சாபத்தினால நான் இங்கே வந்தேன், இப்போ நான் அதை முடிச்சிட்டேன், நான் வந்து இப்போ என்னோட இடத்துக்கு போய் ஆகணும், என்னால் இருக்க முடியாது. ஷீ தென் எக்ஸ்பிளைன் டு சாந்தனு வாட் ஹர் டாஸ்க் வாஸ், ஏன் அவங்க இந்த மாதிரி பண்ணாங்க, இந்த மாதிரி 7 குழந்தைய சாகடிச்சிட்டாங்கல்ல, 8 குழந்தைங்க தான் அவங்க கையில் இருக்கு, 7 குழந்தைய சாகடிச்சது ஏன் அப்படின்றத சொன்னாங்க. லாங் அகோ தேர் வேர் 8 demigods known as அஷ்டவசு, தமிழில் அஷ்டவசுக்கள்னு சொல்லுவாங்க, அந்த அஷ்டவசுக்கள் அவங்க இருந்தாங்க. ஒன்ஸ் அவுட் ஆஃப் ஷியர் கிரீட், அவங்களுக்கு ஒரு கிரீட்னா பேராசை ஓகேவா, அந்த பேராசையில் என்ன பண்ணாங்க, தே வாண்டட் டு ஸ்டீல் சேஜ் வசிஷ்டாஸ் divine cow. அவங்க என்ன பண்ணாங்க, வசிஷ்டர்னு ஒரு முனிவர் இருந்தார், மா முனிவர், அவர்கிட்ட ஒரு கவு, டிவைன் கவு இருந்தது. அந்த கவ்வை வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, திருடணும்னு நினைச்சாங்க, ஸ்டீல் பண்ணணும்னு நினைச்சாங்க. அந்த யங்கஸ்ட் ஆஃப் தெம், அதுலேயே வந்து இருக்கிறதுலே குட்டி யாருன்னா பிரபாஷா அப்படின்னு ஒருத்தர், அந்த பிரபாஷா 8 பேர்ல அஷ்டவசு, அஷ்டனா 8 வசுக்கள் இருந்தாங்க, அதுல அஷ்டவசுல கடைசி பையன் வந்து பிரபாஷா, அவங்க தான் யங்கஸ்ட், அவன் தான் வந்து அந்த கவ்வை திருடணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. வசிஷ்டா வாஸ் என்ரேஜ்ட் அட் திஸ், இந்த மாதிரி அவன் திருடின உடனே வசிஷ்டாக்கு செம்ம கோவம், என்ரேஜ்னா கோவம் பயங்கரமா, ரேஜ் என்ரேஜ் அப்படின்னா பயங்கர கோவம் வந்துருச்சு. And curse them to be born as human beings upon the earth. நீங்க எல்லாம் ஹியூமனா பிறக்க போறீங்க இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டாரு. வசிஷ்டர் வந்து பயங்கரமான பெரிய முனிவர், அவர் சாபம் கொடுத்தாருன்னா அப்படியே டபக்குன்னு பளிச்சிரும். இவங்க வந்து முதல்ல வந்து திருடனும் முடிவெடுத்தவங்களுக்கு ஐயோ அடுத்து இப்படி இவர் பண்ணுவாரே, நம்ம மாட்டிப்போம், இப்படி பண்ணுவாருன்றதுலாம் அவங்க யோசிக்கல. இப்ப சாபம் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. When the Vasus sought to be forgiven, வந்து ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க, தெரியாமல் பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே தி சேஜ் ரிலண்டட், வசிஷ்டா சேஜ் வந்து, சேஜ்னா முனிவர் ஓகே, வசிஷ்டா சேஜ் வந்து ரிலண்டட், சரி ஓகே, ரிலண்டட்னா ஒத்துக்கிட்டார், ஓகே அக்செப்டட், அந்த மாதிரி அண்ட் லே டவுன் தட் த 7 வசூஸ் குட் லிவ் ஓன்லி ஃபார் ஃபியூ ஹவர்ஸ் அப்பான் த அர்த். நீங்கள்லாம் வந்து பிறக்கிறது, நம்ம நீங்கள் வந்து பிறந்தாகணும் நான் சொன்னது மாற்றிக்க முடியாது, என்னால் சாபத்தெல்லாம் மாற்ற முடியாது, பிறந்து தான் ஆகணும். ஆனால் நீங்கள் 7 பேர் திருடலை, கடைசியில் பிரபாஷா தான் திருடுனான், நீங்கள் 7 பேரும் பிறந்து கொஞ்ச நேரத்தில் வந்து இறந்து போயிடுவீங்க, அப்போது நீங்கள் மறுபடியும் வசுக்கெல்லாம் மேலே வந்துடலாம், காடாக மேலே வந்துடலாம், ரொம்ப நாள் வந்து மனுஷனாக இருக்க வேணாம், மனுஷனாக இருந்தால் என்ன பிரச்சனை, பிறக்கணும், ரொம்ப நாள் கீழே இருக்கணும், அவ்வளோ கஷ்டம், வியாதி, நோய் எல்லாத்தையும் படணும் இல்லை, காடா இருந்துட்டு அவங்க இவ்வளோ கஷ்டத்தையும் பட விரும்பல சரியா, ஐயோ கடவுள் இப்ப இப்படி பனிஷ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் அவரை கெஞ்சினதுக்கப்புறம் அவர் ஒத்துக்கிட்டாரு. நீங்க 7 பேர் திருடலை, ஐடியா மட்டும்தான் போட்டீங்க, ஆனா இந்த பிரபாஷா வந்து திருடிட்டான். பிரபாஷா ஹாஸ் டு லிவ் ஹிஸ் என்டையர் லைஃப் அப்பான் தி எர்த், அவன் ஃபுல்லா இருந்துதான் ஆகணும், அந்த குழந்தை பிறந்து ஃபுல்லா இந்த உயிர் வந்து ஃபுல்லா இங்க இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டார். தீஸ் அஷ்டவசூஸ், அந்த 8 குழந்தைங்க, அஷ்டவசூஸ்னு 8 தேவர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க தான் குழந்தைங்களா பிறந்தாங்க கங்காக்கு. அஷ்டவசூஸ் வேர் த பேபிஸ் பார்ன் டு கங்கா, சரியா, பேபிஸ் அவங்க வந்து தேவர்கள், டெமிகாட்னா தேவர்கள், அவங்க வந்து பிறந்து கங்காக்கு பிறந்தோன்னே ஃபர்ஸ்ட் 7 ஒருத்தர் தானே இருக்கணும், அந்த பிரபாஷா மட்டும் தானே எனக்கு ரொம்ப நாள் இருக்கணும், வச்சு 7 பேரும் செத்து போயிடுவாங்கல்ல, அதனால தான் கங்கா என்ன பண்ணாங்க, அவங்க கங்காவை போய் கெஞ்சினாங்க, இந்த மாதிரி ப்ளீஸ் எங்களுக்கு அம்மாவா இரு அப்படின்னு கெஞ்சினோடனே, அவங்க அதுக்காக தான் சாந்தனு கண்ணில் படுற மாதிரி ஒரு இடத்துல நின்று அவங்க அம்மாவாகி அந்த 7 வசுக்களையும் கொண்டு போய் கங்கை இதில் போட்டாங்க, ரிவரில் போட்டாங்க. ஸோ அந்த 7 குழந்தைங்களும் இறந்து போய் காடாக மாறிடுச்சு, சரியா. 7 வசூஸ் வெத்ரோன் இன் டு த ரிவர் அண்ட் பிரபாஷா வாஸ் த ஒன்லி சர்வைவர், அந்த பிரபாஷான்ற ஒரே ஒரு டெமிகாட் மட்டும்தான் குழந்தையா இன்னும் இருக்கார், 8வது குழந்தை அவங்க கையில இருக்குன்னு அந்த குழந்தையா இருக்கார்.
கங்கா இப்பதான் இந்த ஃபுல் கதையும் சாந்தனுட்ட சொல்றாங்க. ஏன்னா அவர் முதல்ல இருந்து கேட்கவே இல்லைல்ல என் குழந்தைய போடுறேன்னு, கேட்கவே இல்லைல்ல இவ்வளவு நாள் அவருக்கு தெரியவே தெரியாது ஏன் போடுறா ஏன் போடுறான்னு நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருந்தாரு. ஆனா கேட்கல, ஏன்னா கேட்டா விட்டுட்டு போயிருவா. அதனால கேட்டு அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தேங்க்யூ தங்கமே, இப்பதான் அவ்வளவு கதையும் சொல்றாங்க தெரிஞ்சது. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நரேட்டட் த எபிசோட் டு சாந்தனு அண்ட் டிசப்பியர்ட் ஆஃப்டர் ப்ராமிசிங் தட் ஷி வுட் ஹேண்ட் ஓவர் பிரபாஷா டு ஹிஸ் கேர் சப்சிக்வெண்ட்லி. இந்த பையன் வந்து ஓரளவுக்கு வளர்ற வரைக்கும் நான் வளர்த்துறேன் எட்டாவது குழந்தை. இந்த பையன் ரொம்ப நாள் உயிரோட இருப்பான், கவலைப்படாதீங்க நான் கொல்ல மாட்டேன். கொஞ்ச நாள் இந்த குழந்தைய நான் வளர்த்துட்டு ஓரளவுக்கு பெரிய பையன் ஆன உடனே, ஏன்னா குழந்தைக்கு பால் கொடுக்கணும்ல, அம்மா பால் கொடுத்து உயிரோட நான் வச்சிருக்கேன், நல்லா வளர்ந்து நல்லா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உங்கள்ட்ட நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குழந்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. 7 years later, Shantanu witnessed a young lady practicing archery in lad. Young lad practicing archery by the riverside. ஆர்ச்சரினா என்ன, வில்லம்பு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு லேடு, லேட்னா பையன், கரெக்ட். A strong feeling attracted him towards the boy. அந்த பையனை பார்த்த உடனே அவருக்கு பயங்கரமாக வந்து அட்ராக்ட் ஆகிடுச்சு. அப்புறம் இவ்வளோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறான், யூ செம்ம, எனக்கு ரொம்ப ஒரு பாசம் வந்துடுச்சு அந்த பையனை பார்த்தோன்னே. யாரோ ஒரு பையனை பார்த்தோன்னே பாசம் வந்துடுச்சு. அட் தட் மோமெண்ட் அப்படியே லைட்ஸு போய் பார்த்துட்டு இருந்தாரா. அட் தட் மோமெண்ட் கங்கா அப்பியர் பிஃபோர் த கிங் அண்ட் டோல்டம். அந்த நிமிஷம் பார்த்து அந்த ரிவர் பேங்க்ல தான் அவன் ப்ராக்டிஸ் பண்ணிருந்தான். நீ பார்த்து லைட்ஸு பார்த்துட்டு இருக்கும் போது டபால் கங்கா வந்தாங்க, வந்து அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, ஹியர் இஸ் யுவர் சன் தேவவிரத், தேவவிரதன், தமிழில் தேவவிரதன் சொல்லுவோம். ஹி இஸ் நாட் அன் ஆர்டினரி பர்சன், இவன் வந்து ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. ஹி இஸ் நாட் அன் ஆர்டினரி பர்சன், ஹி வில் ஏர்ன் ஃபேம் அஸ் அ கிரேட் மேன். ஏர்ன் ஃபேம்னா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவான். சூப்பர், அஸ் அ கிரேட் மேனாக இருப்பான். லுக் ஆஃப்டர் ஹிம் வெல். நான் இப்போ உங்கள்கிட்ட நான் இந்த 7 years லேட்டர்னா இப்போ 7 வயசு குழந்தை ஓகேவா, 7 வயசுல அந்த குழந்தை வில்லு அம்பெல்லாம் விடுறது ஓகேவா. இவன் பெரிய ஆளாக வருவான், இவனை வந்து நல்லா பார்த்துக்கோங்க, லுக் ஆஃப்டர் ஹிம் வெல், நல்லா பார்த்துக்கோங்க, வெல் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. தென் ஷி ரிட்டர்ன் டு ஹர் அபோர்ட்னா அவங்க 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 வந்து கார்டில் அவங்க அவங்க இடத்துக்கு போனவங்க அங்கே போயிட்டாங்க. சாந்தனு வாஸ் இம்மென்ஸ்லி ஹாப்பி அண்ட் ஹக்டு த சைல்டு, இப்படி ஹக் பண்ணிக்கிட்டாங்க, ஹக் பண்ணி பயங்கர சந்தோஷமா இருந்தார் அவரு. His heart swelled, thank you. His heart swelled with love and affection. He took the boy to the palace and reared him well. அவர் நல்லா அழகா வளர்த்தார் ஓகேவா. மிச்ச கதையை நாளைக்கு சொல்லட்டுமா? இப்போதைக்கு இவ்வளோ கதை போதும், நான் நிறைய பெரிய கதை சொல்லியிருக்கேன் இன்னைக்கு, நாளைக்கு மிச்ச கதை சொல்றேன் ஓகே. அவளை பிடிச்சிருச்சா இந்த கதை?